இன்றைக்கி நம்ம பொடலங்காயை வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். நான் இங்கே பொடலங்காய் தோல் இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் பொடலங்காய் கூட்டு செய்யறது பார்த்தீங்கன்னா, ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு காலிச்சு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுருக்கேன் கொஞ்சம் போல் வெங்காயம் வதங்கிறதுக்காக. நம்ம வதங்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொடலங்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே இதோட சேர்த்துக்கோங்க. பொடலங்காய்க்கு நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா பொடலங்காயும் நீச்சாய் தான், அது வந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம வந்து லைட்டாக தெளித்தா போதும். இப்போ 2 நிமிஷம் விட்டோம்னா நல்லா காய் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டுக்கு மாதிரி கடலப்பருப்புலாம் சேர்த்து கூட்டு செய்ய வேண்டியதான். இது நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா, இங்கே கடலப்பருப்பு நான் 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற போட்டு இது வேக வச்சுக்கிட்டு இப்போ இதுவும் வேகட்டும். இப்போ காய் வந்து பாதி ஸ்டேஜில் வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட்டு மாதிரி செய்யணாலும் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்தா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இங்கே பார்த்திங்கன்னா காய் நல்லாவே வெந்துடுச்சு. இங்கே கடலப்பருப்பு கூட நல்லாவே வெந்து மலர்ந்துருச்சு. இப்போ இதையும் நான் இதோட சேர்த்துட்டு போகிறேன். கடலப்பருப்பு சேர்த்து அதில் இருக்க தண்ணி இதாக வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கூட்டு வந்து ரெடி ஆயிடும். கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டேன். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் போல் வரம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 வரம் மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 வரம் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இந்த வர மிளகாய் வந்து காஷ்மீரி சில்லி, அதனால் வந்து காரம் கம்மியாக தான் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் போல் வர மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சாம்பார் தூள். நம்ம சாம்பார் போடோம்னா அந்த தூள் அல்லது வீட்டையாச்சும் நாளைக்குள்ள கொஞ்சம் 2 கலந்து கொடுத்துட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நல்லா கலந்துக்கலாம். இதுலேயே நம்ம வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா வந்து சப்பாத்திக்கு இதுக்கெலாம் வந்து சைடு டிஷ்ஷாகவே யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாடு தொட்டுக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை, கொஞ்சம் போல் தேங்காய் திருவி மட்டும் வச்சுருக்கேன். அதை மட்டும் சேர்த்துட்டு போகிறேன். இப்போ தண்ணி சுண்டட்டும். இது நம்ம சாப்பாட்டை அப்படியே போட்டும் கூட சாப்பிடலாம். கொஞ்சம் சத சதன்றதுனால நம்ம போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லாவே சுண்டிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் திருவில் சேர்த்துக்கலாம். அதான் நம்மளோட சூப்பரான எம்மியான கொஞ்சம் கூட்டு ரெடி. அவ்வளோதான் நம்மளை சூப்பரான பொடலங்காய் கடலப்பருப்பு போட்ட கூட்டு ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோவை மிஸ் பண்ணுறேன். பாய்.